ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் சேனல்ல தொடர்ந்து நாயன்மார்களை பற்றி நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில நாயன்மார் சிறப்புலி நாயன்மார் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால பாடப்பட்ட அழகான நாயன்மார் இந்த நாயன்மார் இவருடைய அவதார திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழநாடு நாடு சோழ நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திரு ஆக்கூர் அப்படிங்கிற திருத்தலத்துல அந்தனர் மரபிலே வந்து அவதரித்தவர் இந்த சிறப்புலி நாயன்மார் இந்த ஆக்கூர் அப்படின்னு இன்னைக்கு அந்த ஊர் அழைக்கப்படுகிறது அதற்கு புராண காலத்திலிருந்து பேர் என்னன்னா திரு ஆக்கூர் அப்படின்னு பேர் இது எங்க இருக்கு அப்படின்னா செம்பன்னார் கோவில் அப்படிங்கிற ஊருக்கும் ரொம்ப அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இறைவன் மீது தீராத காதல் கொண்டவர் இந்த சிறப்புலி நாயனார் இவருடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சுருக்கமான ஒரு வரலாறு ஆனா இதை செய்தாலே போதுமா இறைவனது திருவடியை நாம் அடைந்துவிட முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி இல்லையா அந்த கேள்விக்கு பதிலாக இந்த நாயன்மாருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த நாயன்மாருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது இறைவனை வழிபடுதல் இறைவனை வணங்க வருகின்ற அடியார்களுக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து தருதல் அதாவது அன்னம் பாலித்தல் அவர்கள் தங்கிறதுக்கு இடம் வேணும்னா அதை தந்து அவர்களை உபசரித்தல் இப்படி அடியார்களை மட்டுமே அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார் அடியார்களுக்கு தொண்டு செய்தல் அடியார்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தருதல் இப்படி அடியார் 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 என்று இறைவனை தேடி வருகிற அடியார்களுக்கே தர்மம் செய்து தொண்டு செய்து வாழ்ந்து எம்பெருமானுடைய திருவடி நிழலையும் அடைந்து நாயன்மார் என்கின்ற ஒரு அழகான பட்டத்தையும் இவர் பெற்றார் இவர் வாழ்ந்த ஊர்ல ஒரு அழகான சம்பவம் ஒன்று நடைபெற்றது நினைத்து பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இந்த சோழ நாட்டை ஆட்சி செய்த ஓர் அரசன் தினமும் இந்த ஆலயத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வது அப்படின்னு ஒரு விரதத்தை மேற்கொண்டு அதை கண்டிப்பாக மிக சிறப்பாக நிறைவேற்றணும் கொடுப்போம் அப்படின்னு சிரத்தையோடு ஏற்படுத்தினர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அதை ஒரு மகாவிரதமாகவே எடுத்து கொண்டிருந்தார் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளணும் ஆயிரம் பேர் வந்து இங்கே சாப்பிடணும் அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த ராஜா சாப்பிடணும் இந்த மாதிரி ரொம்ப அழகா அவர் அந்த அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறார் தினமும் ஆயிரம் பேர் வந்து சாப்பிடுவாங்க ஆயிரம் இலை போடப்படும் ஆயிரம் இலை எண்ணி தான் போடப்படும் ஆயிரம் பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போ எவ்வளவு அழகாக ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது சரியா நாற்பத்தி எட்டு நாளில் நிறைவு நாள் வந்தது இந்த நிறைவு நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த நாள் அன்னைக்கு ஆயிரம் இலை எண்ணப்பட்டது ஆயிரம் இலையும் போடப்பட்டது உணவுகள் பரிமாறத்துக்கு எல்லாம் தயாராக சமைச்சு வச்சாச்சு ஏன்னா அன்றைக்கி நிறைவு நாள் வேற இல்லையா எல்லாம் சமைச்சு தயாராக வச்சாச்சு ஆனால் ஆட்களை எண்ணிக்கொண்டே இருந்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆட்கள் மட்டும்தான் அன்னைக்கு இருக்கிறாங்க ஆயிரமாவது நபர் இல்லை இந்த ஆயிரமாவது நபருக்கு எங்கே போறது யாரை போய் கூப்பிடுறது எங்கே இருந்து என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியல நாற்பத்தி ஏழு நாள் ரொம்ப சரியா செஞ்சாச்சு இந்த விரதத்தை நாற்பத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு நிறைவு பண்ணணும் இன்னைக்கு நிறைவு பண்ணாம விட்டுட்டா இத்தனை நாள் அந்த மகாராஜா இருந்த அந்த விரதத்துக்கான பலன் இல்லாது போய்விடுமே இதை என்ன பண்றதுன்னு எல்லோரும் திகைத்து நிற்கிற போது அப்ப அங்க ஒருத்தர் கேட்கிறாரு என்னப்பா அப்படியே எண்ணிட்டே நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எப்ப சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு ஐயா ஆயிரம் பேருக்கு நாங்கள் உணவு கொடுப்பதாகத்தான் அன்றாட உணவழி கவனித்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இப்போ அதுக்கு என்ன என்ன இன்று ஆயிரமாவது நபர் இல்லையே என்ன எல்லாம் இருக்கிறாங்கப்பா நீங்க உள்ள உட்கார சொல்லுங்க ஆயிரம் இலைக்கு ஆள் இருக்கும் பாரு அப்படிங்கிறார் அவர் வாக்கையே தெய்வ வாக்காக நினைத்து இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க உள்ள எல்லாரையும் அனுப்பி உட்கார சொல்லியாச்சு எல்லாரும் உள்ள போறாங்க உட்கார்ந்தா ஒரு இலை எப்படி மிச்சமாகில்லை என்னி அனுப்புனது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் ஆனா உள்ள போய் உட்கார்ந்து பார்த்தா ஒரு இலை கூட மிச்சமாக இல்லை ஆயிரம் இலைகளிலேயும் ஆள இருக்கிறார்கள் ஆயிரம் பேரும் உணவருந்துகிறார்கள் எல்லாருக்கும் உணவு படைக்கப்படுகிறது எல்லாரும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போகும்போது எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் மனிதர்கள் ஆயிரத்தில் ஒருவராக இறைவனே வந்து அங்கு திரு அமுது செய்து அருள் புரிந்தார் அதனால்தான் அந்த ஆலயத்துல ஆயிரத்தில் ஒருவர்னு சிவபெருமானுக்கு பேர் இப்படி ஒரு பேர் சிவபெருமான் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு இன்றைக்கும் இந்த திரு ஆக்கூர் திருத்தலத்திலே ஆயிரத்தில் ஒருவன் என்ற பெயரிலே சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இன்று தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அங்கே இறைவன் தான் தோன்றீஸ்வரராக எழுந்தருளி நமக்கு அருள் புரிகின்றார் இன்னொன்னு இந்த ஆலயத்திற்கு உள்ளேயே சிறப்புலி நாயனாருக்கும் இங்கே ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஊரில் அவதாரம் செய்த நாயன்மார் இல்லையா அதனால் அவருக்கும் இங்கே ஒரு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இப்படி எம்பெருமானே வந்து திரு அமுது செய்த ஒரு அழகான திருத்தலத்தில் அடியார்களின் பசிப்பினியை போக்குவதே தன் வாழ்நாள் பயன் என்று கருதி வாழ்ந்த இந்த சிறப்புலி நாயனாரினுடைய அற்புதத்தையும் அவருடைய திறத்தையும் நாமும் அறிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு நாம் இறைவனை வணங்கி அடியார்களுக்கும் தொண்டு செய்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இறைவனது அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இவருடைய குரு கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது மீண்டும் அடுத்த நாயன்மாரினுடைய வரலாற்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி